சென்னையில் குற்றங்களை குறைப்பதற்கும் குற்றவாளிகளை விரைந்து கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கவும் பருந்து பந்தம் உள்ளிட்ட 4 செயலிகளின் இயக்கத்தை டிஜிபி சங்கர்ஜிவால் தொடங்கி வைத்திருக்கிறார். அதன் காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். பந்தம் என்பது சட்ட சமூக மற்றும் தார்மீக ஆதரவு தேவைப்படும் முதியவர்களின் குறைகளை அடையாளம் கண்டறிந்து அவற்றை நிவர்த்தி செய்ய உருவாக்கப்பட்ட தனித்துவமான திட்டமாகும். ஒவ்வொரு காவல் நிலைய அதிகார வரம்பில் வசிக்கும் 75 வயதுக்கு மேல் உள்ள மூத்த குடிமக்களின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அதற்கான தனி அதிகாரி மூலம் பராமரிக்கப்படும். தனிமையில் வாழும் முதியவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அவர்களின் சென்னையில் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் செயலிகளின் இயக்கத்தை தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தமிழரசி இணைப்பில் இருக்கிறார். தமிழரசி விவரங்கள். நந்தா, சென்னை கேட்பேரியில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்தில் சென்னை காவல்துறை ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர், கூடுதல் ஆணையர் பிரேம் ஆனந்த் சிங்கா ஆகியோர் முன்னிலையில் தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் சங்கர் ஜிவால் பல்வேறு, அதாவது 3 புதிய செயலிகளை தொடங்கி வைக்கிறார். அதாவது சென்னையில் வாகன கண்காணிப்பு கேமரா, அதாவது சென்னையில் செல்லக்கூடிய வாகனங்களில் ஒரு திருடப்பட்ட வாகனம் பயணித்தால் அதை கண்டுபிடிக்கக்கூடிய வகையில் ஒருங்கிணைந்த வாகன கண்காணிப்பு கேமரா, அதே போல பருந்து என்ற ஒரு புதிய செயலி, நிவாரம் என்ற ஒரு புதிய செயலி, வயதான நபர்கள் தொடர்பு கொள்ள பந்தம் என்ற புதிய செயலி ஆகிய 3 புதிய செயலிகள் மற்றும் ஒருங்கிணைந்த வாகன கண்காணிப்பு கேமரா ஆகிய திட்டத்தை தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நந்தா, நன்றி. தமிழரசை விரிவான விவரங்களுக்கு. சென்னை பெருநகர் காவலானது 4 காவல் மண்டலங்களாகவும் 12 காவல் மாவட்டங்களாகவும் 104 காவல் நிலையங்களாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. அங்கு பெற